அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் புல்லட் ஒயர்லெஸ் இசட் பேஸ் எடிஷன் ரிவர்ஸ் ரேட் அப்படிங்கிற இந்த ஹெட்ஃபோனோட ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்க்கலாம், அதுக்கப்புறம் யூசேஜ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மூணுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் நான் ஆர்டர் பண்ணினேன். ஸோ அமேசானில் ஆர்டர் பண்ணனாலும் ஒன் ப்ளஸ் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணனாலும் 1999. ஸோ வந்து ஒரு ரூபா வந்து கம்மி 2000 ரூபாய்க்கு. ஸோ அமேசான் பார்சல் வந்திருக்கு. ஸோ அதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே வந்து பேக்கடாக இருக்குது. ஸோ அந்த பேக்கை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. சவுண்ட் யூ கேன் ஃபீல் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை வந்து ஓப்பன் பண்ணணும்னா உள்ளே வந்து ஒரு ஹெட்செட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து ரெட் கலரில் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஃபார் 10 மினிட்ஸ், என்ஜாய் ஃபார் 10 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து ரெட் கலரில் அழகாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணலாம். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு சைடுமே வந்து டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. அந்த டேப்பை வந்து கரெக்டாக எடுங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம காதுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஷேப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது இப்படி தான் இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ அதில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வால்யூம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த ரெட் கலர் பாக்ஸை பார்க்கலாம். ஸோ அந்த ரெட் கலர் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ரெட் கலர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு யூஎஸ்பி கேபிள், சி டைப் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெட் கேபிள் கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேனுவலில் வந்து எப்படி நாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து 4 ஏர்பேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ எப்படி சார்ஜ் பண்ணணும், ஸோ என்னென்ன கண்ட்ரோல் இருக்குது, ஸோ எந்த கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேனுவலை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து ப்ளஸ் பட்டன் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், மைனஸ் பட்டன் வந்து வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும், சென்டர் பட்டன் வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கும், அதே போல் வந்து காலை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கும், ஸோ ப்ளே பண்ணுறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து சென்டர் பட்டனும். ஸோ வால்யூம் வந்து ப்ளஸ் பட்டன் மைனஸ் பட்டனுக்காக கொடுத்துருக்காங்க வால்யூம் கண்ட்ரோலுக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ரெண்டு ஹெட்ஃபோனையும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சிங்கன்னா மேக்னெட் மூலமாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மேக்னெட் மூலமாக வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும். ஸோ இது மாதிரி ஜாயிண்ட் ஆகிறப்ப ஆஃப் ஆகிடும். ஸோ ஜாயிண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ ஆன் ஆகிடும். ஸோ வந்து உங்களோட ஹெட்ஃபோனை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ஸோ ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் வச்சிங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ ரிமூவ் பண்ணனீங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். மேக்னெட் டைப் பவர் ஆஃப் ஆன் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அதே போல் சார்ஜ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதே போல் சேஃப்டி டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரிகாஷன் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து படித்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பக்கத்தில் கொண்டு வரப்போ மேக்னெட் மூலமாக வந்து மேக்னெட் ஆஃப் மேக்னெட் ஆன் இந்த மாதிரி டெக்னாலஜியை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எப்போ மேக்னெட்டாக வந்து ஜாயிண்டாக இருக்கும், ஸோ ஆஃபில் இருக்கும், ஸோ ஓப்பன் பண்ணுறப்போ ஆனில் இருக்கும். ஸோ ஒரு கவர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவர் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து நீங்கள் சி டைப் கேபிளை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த கவர் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டஸ்ட் ஆகாமல் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ கவரை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டஸ்ட் ஆகும். ஸோ சார்ஜ் ஏற்றுறப்ப மட்டும் அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அந்த கவரை வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஸோ சி டைப் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யூஎஸ்பி வந்து ப்ளக்இன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ நார்மல் உங்களோட யூஎஸ்பியில் வந்து ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ஒன் ப்ளஸ் அடாப்டரில் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். மற்ற அடாப்டரில் பண்ணினீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ மற்ற அடாப்டர் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பட் ஆனால் வந்து ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். ஸோ ஒன் ப்ளஸ் அடாப்டரில் யூஸ் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும்.
ஸோ அதை நீங்கள் தனியாக பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே எம்ஐயோ இல்லை நீங்கள் என்ன அவைலபிளாக வச்சுருக்கிறீங்களோ அடாப்டர், ஸோ அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. வார்ப் சார்ஜ் அப்படிங்கிற ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், பேஸ் ரீ இன்ஜினியர் பண்ணியிருக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்டு ஸ்வீட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியும் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாட்டர் அண்டு ஸ்வெட் அசிஸ்டன்ட் டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு விதமான மாடல் இருக்குது. ஸோ புல்லட் வயர்லெஸ் இசட் பேஸ் எடிஷன் ஒன்று இருக்குது, புல்லட் வயர்லெஸ் இசட் அப்படிங்கிற எடிஷன் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதும் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப யூனிக்கான மாடல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பேஸ் பூட் ஆப்ஷன் இருக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. கிளியர் அண்ட் ஸ்டேபிள் கால்ஸ் வந்து இதில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் கண்ட்ரோல் அண்ட் 10 minutes நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க 10 hours வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஒன்ப்ளஸ் அடாப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் 10 minutesல் சார்ஜ் ஆகும். வேறு அடாப்டர் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆகும், பட் ஸ்லோவாக சார்ஜ் ஆகும். ஸோ இந்த பாக்ஸில் வந்து 2190 அப்படிங்கிற ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, பட் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அமேசான்லேயும் 1999 2000 ₹1 வந்து கம்மியான அமௌண்ட் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து இதை பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் ரெட் கேபிள் கிளப் அப்படின்னு சொல்லி இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் கியூஆர் கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணிங்களா அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஒரு வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளார போகும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணனா என்னென்ன பெனிஃபிட்ஸ் தர்றாங்க அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணனீங்கன்னா ₹100 வவுச்சர்ஸ் தராங்க. ஸோ ரெட் கேபிள் கிளப் அப்படிங்கிற, ஸோ ரெட் கேபிள் கிளப் .com அப்படிங்கிறதுல வந்து போகுது. ஸோ இதில் வந்து என்னென்ன ரிஜிஸ்டர் பண்ணனா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களோட மொபைலில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். செட்டிங்ஸ் போயிட்டு ப்ளூடூத்தில் போயிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணுங்கள். ஸோ ப்ளூடூத் ஒன்ஸ் ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் கேட்கும். ஸோ டோன்ட் ஷோ எகெயின் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் ஓகே பண்ணனீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆன உடனே வந்து உங்களுக்கு அந்த இயர்ஃபோனில் வந்து எவ்வளோ சார்ஜ் இப்போ கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதும் காமிக்கும். ஸோ எப்போ நீங்கள் மேக்னெட்டை வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இயர்ஃபோன் ஆஃப் ஆகிடும், எப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து ஆன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மேக்னெட் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இயர்ஃபோன் யூஸ் பண்ணாத டைமில் வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ஜாயின் எடுத்து விட்டிங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ இதுதான் டெக்னாலஜி. ஸோ ப்ளூடூத் ஆன் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் உங்களோட லேப்டாப்லேயும் சரி, அதே போல் வந்து உங்களோட மொபைல்லையும் சரி. ஸோ 2000 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். ஸோ கிளாரிட்டி வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஒருவேளை யாராவது பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அப்படி இல்லை அப்படின்னா என்னோட ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல 2000 வந்து நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இதை பிடிச்சிருந்தது அப்படின்னா பை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.